மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டுவெல் இன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் நேஷனல் சவுத் பை ஐ ஆர் எஃப் வெங்காயம் 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 உரிக்கிறப்ப எல்லாமே எனக்கு பெரியரோட ஞாபகம் வரும்னா அவர் அதிகமா பயன்படுத்தின வார்த்தை வெங்காயம் சொல்லுவாங்க என்ன ரீசன் அவர் சொல்றாருன்னா வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒண்ணுமே மிஞ்சவே மிஞ்சாது அந்த மிஞ்சாத சில பூஜ்யங்களை தாக்குறதுக்காக தான் அந்த சொல்ல நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு அதனால வெங்காயத்தை நம்ம உரிச்சுக்கிட்டே இருக்கப்ப கடைசியில் ஒண்ணுமே மிஞ்சாது இல்ல அந்த கணத்தில் இந்த பெரியரோட சிந்தனைகள் அவருடைய கோட்பாடுகள் எல்லாமே மனசில் வந்து அப்படியே போகும் ஆமா சிபி என்னென்ன கோட்பாடுகள் பகுத்தறிவு அவர் அதே போல் வந்து சுயமரியாதை அப்படிங்கிற சுயமரியாதைங்கிற அந்த வார்த்தைக்கே ஒரு சுடர் இருந்தவர் அவர் தான் சமூக நீதி கண்ட ஒரு சமரன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரியான பல்வேறு விதமான திராவிட இயக்கத்துடைய ஒரு போர்வாளாகவே இருந்து தமிழர்களுடைய சிந்தனைக்கு வந்து பட்டை தீட்டின ஒரு வைரமாக வந்து இருந்தது பெரியார் தான் அவருடைய சிந்தனையை வந்து இந்த சமுதாயம் எல்லாருமே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த நாளில் அது முக்கியமான நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த தினம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் எல்லாருமே அது வந்து எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் அவருடைய சிலைக்கு போய் மரியாதை செஞ்சாங்க அவர் வந்து சிலையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அது வந்து ஒரு நகைமுரணாகவே மாறிடுச்சு அவர் அவருடைய சிந்தனையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நானே வந்து முன்னாடி வந்து நின்று சொன்னால் கூட உன் அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை அதாவது நம்மளன்னா உன் புத்திக்கு என்ன எட்டுதோ அதை மட்டுமே செய்ய எது உண்மைங்கிறதோ அதை மட்டுமே செய்யு இல்லைன்னா வெங்காயம் போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடந்து போயிரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி உலகத்துல சொன்ன ஒரே தலைவன் சந்தை பெரியாரா மட்டும் தான் இருக்க முடியும் நிச்சயம் வந்து அவரை நம்ம மனசுல ஏந்திக்கலாம் இந்த விஷயமாக திராவிட இயக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து சமூக நீதி நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆமா சிபி இன்னைக்கு இன்னொருத்தருக்கும் முக்கியமான ஒரு நபருக்கும் இன்னைக்கு பிறந்ததுன்னு ஆமா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருக்கு வந்து எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் இந்த நாள் வந்து அவங்க வந்து ஒரு நாள்லாம் நாங்கள் முடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாட்களாக சேவை பண்ணக்கூடிய ஒரு தினமாக நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அறிவிச்சுட்டு அங்கெங்கே உதவிகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆமாம் எல்முருகன் இருக்காருல்ல பயங்கரமாக களத்தில் இறங்கிட்டாரு காலையில் போனார் பீச்சை வந்து பெருக்குன்னாப்பில அப்புறம் வந்து அவர் மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சராக இருக்காருல்ல ஆமாம் அதனால எழுநூத்தி பத்து கிலோ மீன்களை வாங்கி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு கமலாலயத்தில் வந்து ஒரு எழுபத்தோரு கிலோ கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டம் தான் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக நடந்திருக்கு இன்னைக்கு என்னது இன்னைக்கு காலையில் இருந்து மத்தியானம் ஒரு மணிக்குள்ளார இந்தியாவில் ஒரு கோடி பேருக்கு வேக்சின் போட்டு முடிச்சிருக்காங்க ஓகே பழைய பழைய விஷயம் அது ஒரு மணிக்குள்ளா ஒரு கோடி பேருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஆனா மோடி பிறந்த நாள் மட்டும் இல்லாம எல்லா நாட்களும் போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் அவர் பிறந்த மோடிக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம் ஆக மொத்தத்துல தமிழர்கள் இந்தியா முழுமையும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பண்டிகை மூடுக்கு தான் வந்திருக்காங்க ஒரு பக்கம் பெரியார் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவினர் வந்து மோடியோடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா வரக்கூடிய ஃபெஸ்டிவல் மோடுக்கு வந்து தமிழர்கள் வந்திருக்காங்க ஆமாம் தீபாவளிலாம் வரப்போகுது இல்லை நவம்பர் மாதம் வரப்போகுது ஃபஸ்ட் வீக் வரப்போகுது ஆமாம் சிபி எனக்கு அதை பார்த்தோம்னா ஒரு விஷயம் வருது நம்ம விகடனில் ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க எப்படின்னா இந்த தீபாவளி என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே அந்த சர்வேல வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் என்னென்ன இது வந்து அதிகமாக வாங்குறாங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க மக்கள் எவ்வளோ கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஆமாம் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லையும் தரும் கொண்டாட்ட மனநிலையில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க கட்சிகள் மட்டும் இல்லை நான் நீங்கள் மக்கள் தீபாவளி வருதா இல்லையா ஆமாம் ம் சர்வையில் நீங்கள் கலந்துக்கோங்க மக்களே காலைல நானே கலந்துக்கிட்டேன் ஓ நீ கலந்துட்டியா நான் போய் கலந்துக்கிறேன் ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நேற்று ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு அஞ்சு கிலோ தங்கம் ஏழு கிலோ வெள்ளி நாற்பத்தி ஏழு கிராம் அதுவே வந்து வந்து பார்த்தோம்னா நான் கிலோனு நான் நெஞ்ச பிடிச்சிருப்பேன் கிராம்னு இருந்துச்சு வைரமா இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க எங்கன்னா கேசி வீரமணி அவர் வந்து கேசிக்கு எனக்கு வந்து இனிஷியல் இது அப்ரிவிஷன் தெரியாம இருந்துச்சு கோடி குரோர் அது ரெண்டு வந்து இது பண்ண மாதிரி இருந்துச்சு கேசி வீரமணின்னா பேர் சின்னராசனி அவரோட அப்பா பேரு ஆனால் என்னன்னா அவருடைய சொத்துக்கள்லாம் வந்து கேட்குறப்ப அம்மாடி ஆலமரம் கேசி வீரமணி சொத்து கேட்டா ஆடி போயிடுவோம் அப்படிங்கிற தான் இருக்கு வரும் முப்பத்தி ஐந்து இடங்கள்ல நித்து வந்து லஞ்ச ஒழிப்புத் துறை வந்து சோதனை பண்ணியிருந்தாங்க ஓகே பல இடங்கள்லயும் சொத்து டாக்குமெண்ட் வங்கி கணக்குகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதா சொல்லிருக்காங்க ஒன்பது கார்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்களா ரோல்ஸ் ரைஸ் கூப்பரு போன்ற ஒன்பது கார்கள் ரோல்ஸ் ரைஸ் கேட்டாலே தலை சுத்தி ஒழுந்துருவோம் அவ்வளவு இருப்பாரு ரொம்ப சிம்பிள் ஏடிஎம் வினர் பண்ற தவறுகள்லாம் இருக்குல்ல சும்மா நான் மேலோட்டம் பார்த்தாலே இவங்க தப்பு மக்களே வந்து முடிவு பண்ணிடுவாங்க சிம்பிளா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் காமிச்ச விவரம் தான் தேர்தல் ஆணையத்தான் காமிக்கணும்ல அந்த விவரத்துலயே ரெண்டாயிரத்தி அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவுனா ஏழு கோடியே நாப்பத்தெட்டு லட்சம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க பத்து வருஷத்துல எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கலாம் எப்படி ஒரு டபுள் மடங்கு ஆயிருக்கும் ஒரு பதினாலு ஆயிருக்கும் வட்டி எல்லாம் ஒரு பதினஞ்சு கோடி ஆயிருக்கும் எவ்வளவு தெரியுமா இருக்கு தொண்ணூத்தோரு கோடி இருபது லட்சமா மாறி இருக்குது நிஜமாவே நிஜடி தம்பலையே ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு வந்தப்பவே இவர்லாம் உஷாராயிட்டாரு அதுக்கப்புறமா இவ்வளோ வேலுமணி வீட்டுக்கு வந்தப்பய எல்லா எக்ஸ்பென்ஸ்ல எல்லாமே ஆயிட்டாங்க அப்படியே இவ்வளவு சிக்கியிருக்குன்னு சொல்றாங்க அதை தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல அஞ்சு கிலோ தங்கம் இதை தாண்டி இரநூத்தி எழுவத்தஞ்சு ம மணல் அந்த யூனிட்டியை கைப்பற்றியிருக்காங்களாம் ஓ அவருடைய வீடு பங்களா காலேஜ் எவ்வளவு நடத்தியிருக்காரு தெரியுங்களா கடந்த பத்து வருஷத்துல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லு ஒரு காலேஜு அவர் பண வீடு ஏப்பா அவர் வந்து வருமான வரித்துறை மற்றும் பத்திர பதிவு துறை அமைச்சரா தானே இருந்தாரு எங்கெங்கு காணிடும் பத்திரங்களடா பதிவுகளடா அப்படின்னு கிளம்பிட்டாரு போல அந்த வேலையை செய்கிறத விட பதிவு வேலையை நிறைய செஞ்சிருப்பாரு போல கடைசியாக முப்பத்தி நாலு லட்சம் பணமும் அப்புறம் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அன்னிய செலாவணி டாலர்களும் கைப்பற்றி இருப்பிருக்காங்களா லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஓகே ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பார் போல சிக்கிட்டாருன்னு சொல்றாங்கண்ணா அவ்வளவுதான கதம் கதம் தான் அவரோட சாப்பிட்டுங்கிறாங்க ஓகே இது வந்து ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாத காலம் வழக்கெல்லாம் போட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருட காலத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் வருமானத்துக்கு அதிகமா இத்தனை அறுநூத்தி அது எங்கிட்டு போய் கணக்கு காமிப்பாரு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க இவருக்கு வந்து பரப்புற அக்ரஹராவா இல்ல வேற எங்கேயாவது டெல்லியா இல்ல தமிழ்நாட்டிலே எங்கேயாவது வேலூரா அப்படிங்கிறதே தெரியல அவர் ஜோலார்பேட்டை அவர் வேலூர் பக்கம் தானே இருக்கு வேலூரு ஓகே ஓகே அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் வரைக்குமே அவருக்கு கல்யாண மண்டபம் இருந்திருக்கு ஹோட்டல்ஸ் இருந்திருக்கு ஏலகிரியில் முடியல அந்த சொத்தம் மட்டும் படிச்சோன்னு வச்சுக்கணும் நான் நினைக்கிறோம் ஒரு அஞ்சு ஷோ போகும் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே படிக்கணும் டைட்டில் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தா ஓகே சரி எடப்பாடியும் பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாங்க இந்த ரைடை பற்றி இவங்க அப்பாராவும் சுப்பாராவுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் வந்துருச்சு இது எல்லாமே வந்து அரசியல் கணக்குங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்போது மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு கட்டமாக ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி வைக்கிறதுலேருந்து இப்போ வரிசையாக முக்கியமான புள்ளிகள் வீட்டில் எல்லாத்துலேயும் அதுவும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செயல்வீரர்களாக முன்னணியில் இருந்தாங்களோ அவங்க வீட்டிலே வந்து ரெய்டு போகிறதெல்லாம் அரசியல் காட்புணர்ச்சிங்க இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க வீரமணி செயல் செயல்வீரரா அப்படியே தூத்து பண்ணாராம் அவர் எலெக்ஷனில் ஆனாலும் நீங்கள் வந்து மனப்பால் குடிக்காதீங்க நீங்கள் தோக்குறது உறுதினுட்டு இந்த வழக்கு இது இதெல்லாம் விட்டுட்டாங்க ரெய்டெல்லாம் விட்டுட்டாங்க நீங்கள் வந்து எங்களை எப்படியாவது தோற்கடிக்கலான்னு பார்க்குறீங்க அதுக்கு வந்து நீதிமன்றத்திலாம் நாங்கள் வந்து அணுக போகிறோம் ஆனாலும் நாங்கள் ஜெயிக்க போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிப்போம் சொல்லி முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க சரி எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்லேயும் வேலுமணி வீட்லேயும் ரைட் நடத்தினப்ப எலெக்ஷன் இல்லையே ம் அதுக்காக அது பதில் இல்லை பேசணுங்கிறதுக்காக பேசுகிற மாதிரி அந்த ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு சரிண்ணா இந்த ஆறுமுகசாமி ஆணையம் ம் தூசி தட்டப்படும் சொல்லியிருந்தார் சட்டசபையிலேயே முகா ஸ்டாலின் முக ஸ்டாலின் அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க வந்து இடைக்கால தடை ஏற்கனவே இருந்துச்சுல்ல ஸோ திரும்பவும் விசாரிக்கணும் அது வந்து உயிர் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் சார்பாக மனு போட்டிருந்தாங்க அந்த மனு வந்து இன்னைக்கு அப்துல் நசீர் அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமர்வுக்கு வந்தது அந்த அமர்வில் அப்பளோ ஏற்கனவே விளக்கு கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து மருத்துவர்கள் தாங்க எங்களை கொண்டு போய் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் ஈடுபடுத்தக்கூடாது எங்களுக்கு மட்டும் விளக்கு வேணும் அப்புடிலாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு அடுவில் அதிமுகவும் இந்த விசாரணை ஆணையத்தை வந்து முடக்கம் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இடைக்கால தடையும் வாங்கியிருந்தாங்க அதிமுகவும் இப்போ என்னென்னா இருபத்தி மூணாம் தேதி மறு விசாரணை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க இருந்து அதாவது ஆறுமுகசாமி ஆணையம் தரப்பில் இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் நூற்றி பதினஞ்சு சாட்சியங்களை நாங்கள் விசாரிச்சிடலாம் நாலே நாலு சாட்சியங்கள் மட்டும்தான் இருக்குது அதுக்கு ஒரு மாதம் கொடுத்தா போதும் நாங்கள் வந்து முழுசாக அறிக்கையை சமர்ப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையத்துடைய சார்பாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அவர் வந்து இன்னைக்கு கோர்ட்லேயே சொல்லியிருக்காரு ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா வரல இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கை வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது அதிரடி உத்தரவு சொல்லுவாங்க திருப்பி இந்த ஆறு சாமி ஆணையம் செயல்படலாம் ஒரு மாசத்துக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும்னா யார் யார் சிக்கப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அந்த நாலு பேரில் ஒருத்தர் எனக்கு இப்போ தெரியும் ஓபிஎஸ் ஆணையம் வேணும்னு குரல் கொடுத்ததே ஓபிஎஸ் தான் கடைசியில் ஆஜராகாததும் அவர்தான் இப்போ வந்து அந்த நாலு பேர் சஜ்ஜத்தில் முதலாளாக கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நிச்சயமாக இப்போ வேட்டை காத்து இருக்கு கவர்னர் வந்தாச்சு கவர்னர் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆமாம் இங்கே இருக்கிற பாஜகவினர் பாருங்க அவர் எவ்வளவு இதாக வந்திருக்காரு பாருங்க கம்பீரமாக இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஜிஎஃப்ல ஹீரோவை எப்படி இன்ட்ரோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மியூசிக்லாம் போட்டு அவரை காமிக்கிறாங்க நம்ம ஆர் ரவி வந்து நேற்று டெல்லியிலிருந்து சென்னை வந்தடைந்தார் அவர் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நாளைக்கு வந்து அவருடைய பதவியேற்பு விழா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பேனர்ஜி வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஓகே ஆனால் டிஎம்கே வந்து வரவேற்பா கூட தெரியும் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மூட்டில் தான் இருக்காங்க ஆனா வந்து கம்யூனிஸ்ட் ஆகட்டும் ஆகட்டும் யாரையும் விரும்பவே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி தெரியும் அவங்களுடைய ஆட்கள் தானே அமைதியான இருப்பாங்க ஏடிஎம்கே அவங்களுக்கு என்ன நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு நமக்கு என்னங்கிற மூட்டில் அவங்க இருக்காங்க ஆனா வந்து ஒரு கண்ணு தான் வச்சிருக்காங்க கவர்னர் மேல ஓகே நம்ம சம்பிரதாயப்படி வரவேற்றாலும் நம்ம வந்து எப்பவுமே ஒரு தயார் நிலையில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு எல்லாமே இருக்கு சப வளங்கள் பார்த்தாலே தெரியுது இல்ல நீங்க முரசொலி பார்த்தாலே என்ன ஒரு கவர்னர் நாளைக்கு இருக்காரு இருக்க பதவி பிரமா இருக்க போறாரு வரணும் கவர்னர் செய்தி எப்பயுமே ஒரு சிலர் கடைசி பக்கம் தான் வரும் இப்ப அதை பத்தி ஓகே சரி அவர் வரையிலே பல சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருப்பார் போல நாகாலாந்தில் வந்து கோஹிமா பிரஸ் கிளப் நாகாலாந்தோட கேபிட்டலில் பத்திரிகை ரொம்ப புராதனமான ப்ரெஸ் கிளப் அது அங்கே இருக்கக்கூடிய அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆலிஸ் சோலை அப்படிங்கிற அவர் அவர் என்னென்னா கிளம்பையில் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு நாகாலாந்தில் அந்த கோஹிமாவில் முதல்வருடைய அந்த இல்ல அலுவலக வளாகம் அங்கே உள்ளே இருக்கான் அங்கே வந்து இந்த பிரியாவிடை கொடுத்து ஒரு டீ பார்ட்டி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இவர் இந்த ஆலி சொல்லியிருக்காரு பத்திரிகைக்காரங்க யாரும் அதில் போகவே கூடாது ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே வந்ததுலேருந்து ஒரு முறை கூட ஒரு துண்டு ஒரு பிட் நியூஸ் கூட நம்மளை மதித்தவர் வந்து கொடுக்கலாம் நம்மளை வந்து கூப்பிட்டு பேசவே இல்லை மூத்த பத்திரிகையாளர் கல்லூஸ் டே அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போங்க ஆனால் வந்து போனீங்கன்னா பத்திரிகையாளர்களுடைய உணவு உணர்வை வந்து புண்படுத்தின மாதிரி இருக்கும்னு ஒரு ஆள் கூட போலையாம் ஒட்டுமொத்த அந்த ப்ரெஸ் கிளப்பு எல்லாருமே வந்து ஒரு சாதாரண ஒரு அந்த லோக்கல் பிரஸ் இருக்கும்ல அவங்க கூட போகலயும் எல்லாருமே வந்து புறக்கணிச்சிருக்காங்க தேசிய ஊடகங்கள் அங்க இருக்கக்கூடியவங்களும் புறக்கணிச்சுட்டாங்களாம் சோ அப்படி ஒரு சம்பவங்கள் பண்ணிட்டு தான் கிளம்பி வந்திருக்காரு அப்ப இங்கேயும் பிரஸ்மெண்ட் மீட்ல தர மாட்டாரா தெரியல எல்லாருக்கும் உருணாத ஒருத்தர் தான் போல இருக்கு யார இன்னைக்கு பிரதணம் கொண்டாடுறார்ல மோடிஜி ஆமா அவரும் பிரச்சனை சந்திக்க மாட்டாரு ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர்லாம் சந்திச்சாருண்ணே ஆமா அவர் வந்தப்ப பிரஸ் பிரஸ்லாம் வந்து பிரஸ் மீட்ல வேற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதா வேற விஷயம் ஓகே ஆனா சந்திச்சார்ல கவர்னர் வந்து அந்த தைரியம் வந்து பன்வாரிலால் புரோகித்துக்கு இருக்கு சரி ஆனா இங்கே வந்து பிரஸ் பீட் பாப்பாரா பிரஸ் பீப்புள் வந்து மீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே சரிண்ணா வந்து காங்கிரஸ் இருக்காங்கல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து எல்லா எதிர்கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்து இருபதாம் தேதில இருந்து போராட போறாங்க தொடர்ந்து பத்து நாட்கள் போராட போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அதனாலதான் பிஜேபி இருபது நாள் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க மோடியோட இருபது இருபது ஆயிடுச்சா ரெண்டு பக்கம் மாறி மாறி அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க

அவங்க சார்பாக வந்து பொதுச் செயலராக இருக்கக்கூடிய துறைமுருகன் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் இருபதாம் தேதி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் அதாவது அடையாள போராட்டம் தான் இவங்களுடைய பெகாசஸ் அப்புறம் வந்து கேஸ் விலை ஏற்றம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்த போன்ற மக்களை வந்து ரொம்ப வஞ்சிக்கக்கூடிய திட்டங்கள் நிறையா பண்ணுறாங்க அதே போல் எல்லாமே பொதுத்துறை நிறுவனத்தை ஃபுல்லாக பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்து விற்கிறாங்க இதெல்லாம் கண்டித்து வீட்டு வாசலில் கருப்பு பதாக ஏந்தி நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி தீமு கழக உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கடிதமாக வந்து அறிக்கையை வந்து எழுதிருக்காங்க ஏன்னா பத்து நாள் போராடணும்ல இருபது ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல இருக்குது ஆமாம் நான் தமிழக அரசு ஒரு சக்கரம் வந்து டாஸ்மாக் வருமானத்துலாம் ஓடிக்கிட்டு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஒரு ஆர்டிஐயில சென்னையை சேர்ந்த காசி மாயன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தகவல் தகவல்கிட்டிருக்காரு ஓகே எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு டாஸ்மாக்னால தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு கடந்த பத்து வருடங்களில் ஐந்து வருடங்கள் டாஸ்மாகில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்கான் இதெல்லாம் நம்பரும் மாதிரியா இருக்குங்க சொல்லிட்டு எல்லாமே தெரியவே இல்லை அந்த ஆர்டிஐ தகவல் என்ன தெரிய வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மூணு கோடி ஐம்பத்தாறு லட்சம் லாஸ் ஆயிருக்கான் இந்த டாஸ்மாக்னால மட்டுமே தமிழக அரசுக்கு பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுல ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு பதிமூணுல நூற்றி மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் பதிமூணு பதினாலாம் ஆண்டில் அறுபத்தி நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் கிட்டத்தட்ட பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் நாலு வருடங்களுமே தொடர்ந்து லாஸ் ஆயிருக்கான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இருபது வரைக்கும் அறுபத்தி நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் வந்து லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் லாஸா இருக்குன்னு டாஸ் மாக்கல நீங்க சொல்லிட்டு அவங்க பேச்சு படியே வருவோம் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கே நடத்தணும்

இல்ல ரொம்ப நேத்து வந்து மகள் கல்யாணத்துல போய் அட்டன் பண்ணிருந்தாங்க திருவண்ணாமலையில ஆனா சசிகலா தம்பி திவாகரன் இந்த கல்யாணத்துக்கு வரவே இல்ல ஏன்னா சசிகலா ஜெயில இருக்கிறப்பவே திவாகரனுக்கும் தினகரனுக்கும் பெரிய முட்டல் முதல் இருந்துச்சு நிறைய கட்சியில ஆரம்பிச்சுட்டு போனாரு திவாகரன் நேற்று என்ன அந்த கல்யாணம் நடக்கிற டைம்ல திவாகரன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா மன்னார்குடியில சேரன் குளம்னு ஒரு இடம் இருக்கான் அங்க வந்து ஆள்காட்டி அம்மன் கோயிலுடைய அந்த கொடமுளக்கு திருவிழாவில் வந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்தேன் அதனால் வர இயலவில்லை அப்படின்றாரு ஆமா அங்க வந்து முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜர் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் ரொம்ப குழாவை குழாவி பேசிட்டாங்களா ஒரு மணி நேரம் பேசிட்டாங்களா ரெண்டு பேருமே ஏதோ ஒன்று இருக்கு ஆனா சசிகலா கிட்ட திவாகரன் போகலன்னு தெரியுது தம்பியே கூப்பிட முடியல சசிகலா இவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றுணு கட்சி இணைச்ச மாதிரி தான் ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்காரு அவர் என்ன பதினோரு மணிக்கு கரெக்டாக கிளம்பி போயிட்டார் பெரியாருக்கு போய் சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லிட்டு மாலை மாதிரி அதெல்லாம் செஞ்சுட்டு சிலைக்கு இந்த சசிகலா மேட்டரில் கேக்குறேன்னா சசிகலா மேட்டருக்கு வந்து என்னென்னா அவர் ஒன்றுமே சொல்லலை சசிகலாலாம் இங்கெல்லாம் வரவே முடியாது அவங்கள வந்து ஒதுக்குனது ஒதுக்குனது தான் அதே போல் எல்லாருமே ஒரு வதந்தியை பிறப்பிட்டு இருக்காங்க கூட்டணியில் வந்து இந்த உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லோரும் விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாமக மட்டும்தாங்க போணுச்சு அதுவும் போவாங்க திருப்பி வந்துருவாங்க எங்கேயும் போக மாட்டாங்க தேர்தல் முடிஞ்சுன்னா வந்துடுவாங்க இங்கே அப்படின்னு அதான் 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 அவங்களே தானே சொல்கிறாங்க நாங்கள் இந்திய தான் இருக்கும் இந்த தேர்வு ஒன்று நாங்கள் வெளியே போயிட்டு வரோம்ப்பா வெளிநாடு செஞ்சிகிட்டு வரோம் அப்போ அதுக்குள்ளே வெளியில வந்து என்ன கூட்டம் ஒண்ணும் இல்லாமல் அப்படியே செதறது அப்படின்னுலாம் நீங்கள் கற்பனை எல்லாம் கட்டாதீங்க அப்படிங்கிறாரு கற்பனை குதிரையை ஓட்டாதீங்க அப்படிங்கிறாரா சரி ஓகேண்ணா யாளு கற்பனை குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நிதின் கட்கரி இருக்காருல்ல ஆமாம் தேசிய மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து நிதின் கட்கரி தான் ஆமாம் அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த லாக்டவுன் சமயத்துல ரெண்டு வேலை பண்ணியிருக்கா என்ன வேலை ஒன்னு வந்து வீட்டுல சமையல் கத்துக்கிட்டாரான் இன்னொன்னு வந்து ஃப்ரீ டைம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு அதனால மட்டுமே மாசம் நாலு லட்சம் வருமானம் வந்துட்டு இருக்கான் நிதின்கட்கரிக்கு எவ்வளவு வெள்ளந்தியான மனிதர் பொதுவா கொலா பண்ணதை கூட ஒத்துக்குவாங்க அந்த யூடியூபர்ஸ் வந்து தனக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சுங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டாங்க யாராவது சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா ஆனால் தலைப்பு மட்டும் வைப்பாங்க எனக்கு எவ்வளவு வருமானம் வந்தது தெரியுமா அப்படின்னு உள்ள கடைசி வரைக்கும் அந்த அரை மணி நேரத்துல ஒரு இடத்துல கூட சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த வருமானத்தை மட்டும் தான் நம்பியிருக்காங்க நிதின் கேட்கறதுக்கு அப்படி இல்லையே அரசாங்க வேலையில் இருக்கு அவ்வளோ போனா போது யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெள்ளந்தியான மனிதர் பத்தியா ஆனால் பாருங்க அரசாங்கம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது கொரோனாவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமைச்சர்லாம் ஆய்வு பண்ண சொல்லிருந்தாங்க இவரு வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு நிதின் கேட்கிறாரு அவரே வந்து வெளியே வந்து மாட்டிக்கிட்டாரு இப்போ

அக்கௌண்ட் எல்லாம் பண்ணலாம் அவ்வளோ இல்லைன்னு சொல்லி சமாதம் படிச்சிருக்காங்களா எப்படி பீகார்காரங்க இருக்காங்கட்டு இப்போ எடுத்துட்டு எல்லாம் மோடி அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட போறாங்க சரி ஓகே ஆனால் விழுமோ இல்லையோ இன்னைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு லக்னோவா லக்னவ்வா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரியும் ஏன்னா இந்த ஜிஎஸ்டியில் எப்படியும் அந்த பெட்ரோல் டீசலை கொண்டு வரணும் ஜிஎஸ்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பல மாநிலத்துடைய கோரிக்கையாகவும் அது இருக்குது அப்படி வந்துச்சுன்னா விலை குறையும் மற்ற இதர செலவினங்கள்லாம் கூடும் பட் பெட்ரோல் டீசல் விலை குறைகிறது பெரிய விஷயம் இல்லையா அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க பார்ப்போம் அப்டேட் பண்ணுவோம் மாமிச மாதம் எல்லை முடிவு புரட்டாசி மாதம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்கிட்ட வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு பாடிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று மூணு வேளை சோத்துக்கும் மொபைல் ரீசார்ஜுக்கும் எவ்வளவு உருட்ட வேண்டி இருக்குன்னு சொல்றான் டிவோம் பிள்ளை உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து ரெண்டு நாட்களில் முடிவு அண்ணாமலை கூட்டணி குறித்து முடிவா இல்ல கூட்டணிக்கே முடிவா உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டி கமல் சமத்துவ மக்கள் கட்சி நாவ் ஏன் எங்களை விட்டுட்டாங்க நாம என்ன பண்றாங்களா தேர்தலில் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா ஆனால் அதோடைய தலைவரே வந்து நிற்க இது சிறப்பு இப்ப விருது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெரும் கவிஞன் அவருக்கு வந்து நம்ம வந்து அஞ்சல் செல்த்தியா ஆகணும் பிரான்சிஸ் கிருபா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கவிஞராக இருந்தாரு ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அவர் நம்ம ஆனந்த விகடனில் கிழமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரும் வந்து எழுதியிருந்தார் பிரமாதமான ஒரு எழுத்து நடைக்கு வந்து சொந்தக்காரர் மெஸ்ஸியாவின் காயங்கள் வழியோடு முறியும் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு படைப்புகளாகவே இருக்கும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தோம்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது கோயம்பேடில் ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடையாளம் காணப்பட்டு காவல்துறையெல்லாம் கைது செஞ்சிச்சு அப்புறமா பார்த்தோம்னா ஒரு சிசிடிவி கேமராவில் அவர் எவ்வளோ பெரிய அப்பாவி அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிய வந்தது ஸோ அப்படி ஒரு தோற்றத்தில் மிக எளிமையாக போயிருந்தார் காப்பாற்ற போய் வலிப்பு வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு தவறுதலாக அவர் வந்து கைது செஞ்சுருந்தாங்க அவருடைய தோற்றம் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறையா எழுதக்கூடிய வாய்ப்புகள் திரைப்படத்துலலாம் வந்திருக்கு சில படங்கள்லாம் அவர் வந்து கவிதை எழுதி எழுதியிருக்காரு திரைக்கதை எழுத வந்த வாய்ப்பெல்லாம் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்காரு அதே போல் பாடல் எழுதுகிற வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு ஒரு மாதிரி எங்கும் ஒரு தேசாந்திரி மாதிரி தெரியக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் அவர் வந்து மறைந்துட்டார் அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கும் அந்த நாளில் நிச்சயமான சரி யாருக்கு விருது கொடுக்க போகிறோம் விருது அப்படின்னு சொன்னோன்னே நீ சொன்ன அந்த டாஸ்மாக் விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு இவ்வளோ கஷ்டத்தில் வந்து டாஸ்மாக் எங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் வருது ஒரு ஆர்டிஐலாம் போட்டு பார்த்தா இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது பேன் டாஸ்மாக் லாஸ் ஆகிற டாஸ்மாக் நடத்தி கிடையாது ஆமாம் ஆமாம் எதுக்கு அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி வருது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா அதில் தான் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது அப்படின்னே வருது இது நிலைப்பாடு இருக்கேன் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஆமாம் ஒவ்வொரு பண்டிகை டைமும் ஒரு டார்கெட் வேறு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இலக்கு நூறு கோடி இலக்கு ஆமாண்ணா நூறு கோடி இலக்குன்றது தாண்டி போகும் சில டைம் சில டைம் கம்மியாக ஆகும் அதெல்லாம் தாண்டி எப்படி லாஸ் தான் புரிய மாட்டேங்குது கணக்கு வந்து ரொம்ப இடிக்குது ஆமாம் நான் நம்புற மாதிரி இல்லையே நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்க என்ன முன்னாள் கவர்மெண்ட் இன்னால் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து கேள்வி கேட்போம் நம்புற மாதிரியா இருக்கு எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவார்ட் கோஸ் டு எடப்பாடி அண்ட் ஸ்டாலின் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருவோம் ஓகே சிறப்பு மறக்காம சர்வையில் கலந்துக்கோங்க தீபாவளி சர்வே தீபாவளி பர்ச்சேஸ் சர்வே கலந்துக்குங்க அதே போல் இந்த டாஸ்மாக் சேத்தில் இவங்க சொன்னதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாங்கள் நம்புறோம் நன்றி 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 மீனாட்சி அம்மன் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டுவெல் இன் பெஸ்ட் டென்டல் காலேஜ் இன் நேஷனல் சவுத் பை ஐஏஆர்எஃப்